ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு நல்ல டேஸ்டான மரக்கறி சாண்ட்விச்சோடு வந்திருக்கிறேன். இந்த மரக்கறி சாண்ட்விச்சை நான் எப்படி செய்த நான் என்று சொல்லி பார்ப்போம். வாங்கோ. சட்டி வச்சு பட்டர் போட்டிருக்கிறேன், சாஸ் பேன் வச்சு பட்டர் போட்டிருக்கிறேன். அதில் இந்த வெட்டின பானை வாட்டி எடுக்க போகிறேன். டோஸ்டர்லும் போட்டு எடுக்கலாம். இந்த சட்டியில் கொஞ்சம் பட்டர் போட்டு வாட்டி எடுத்தால் நல்லா இருக்கும், கூடுதலான சுவையை கொடுக்கும். அதால் நான் இப்போ சட்டியில் தான் பட்டரை போட்டுட்டு இந்த பானை ரெண்டு பக்கமும் கர நேரம் விட தேவையில்லை, கொஞ்சம் நேரம் விட்டு மற்ற பக்கமும் திருப்பி போட்டு வாட்டி எடுக்கிறேன். ரெண்டு துண்டை நான் டோஸ்டர்லும் போட்டிருக்கிறேன், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இது டோஸ்டரில் போட்ட பான். டோஸ்டரில் போட்டாலும் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பட்டரில் அல்லது நெய்யில் சட்டியில் போட்டு இப்படி வாட்டி எடுக்கல கொஞ்சம் கூடுதலான சுவையாக இருக்கும். நான் இப்போ பான் நாலு துண்டு வாட்டி எடுத்துட்டேன். அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கரட்டையும் உருளைக்கிழங்கையும் நான் துருவி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டிருக்கிறேன். உள்ளி ரெண்டு பல், அதை நான் இதால் நசுக்கி போடுறேன். நீங்கள் குத்தியும் போடலாம் அல்லது கத்தியால் கட் பண்ணியும் போடலாம், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. உள்ளி விருப்பம் இல்லாதாக்கள் உள்ளியை தவிர்த்தும் விடலாம். நான் போட்டிங்கள் என்று சொன்னால் நெல் ஒரு சுவையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் வதங்கி கொண்டு இருக்குது. பச்சை மிளகாயை சின்ன சின்னனாக ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது சிவப்பு குடமிளகாய், சிவப்பு கலரில் என்னட்ட இருந்தபடியே நான் சிவப்பு கலரில் போட்டிருக்கிறேன். என்ன கலரில் உங்கள்கிட்ட இருக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ஒரு கரட் எடுத்து துருவி வச்சுருந்தேன் நான். கரட்டே அந்த உறைஞ்சிற தட்டில் பெரிய கண்ணாக இருக்கிற இதில் உறைஞ்சி எடுங்கோ, இல்லாட்டி கொஞ்சம் குமைஞ்ச மாதிரி வந்துடும். சின்னல்ல துருவினீங்கள்னு சொன்னால் நான் பெரிய கண்ணில் தான் துருவி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கிறேன், தண்ணிக்க போட்டுருக்கிறேன், ஆனால் இன்னும் துருவே இல்லை. இது பச்சை பட்டாணி, ஃப்ரிசரில் இருந்தது. உங்கள்கிட்ட என்ன மிரக்கறி இருக்கோ அதை போட்டு செய்யலாம். இது உரைப்பில்லாத கறி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இதில் மல்லி, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மஞ்சள் எல்லாம் சேர்ந்துருக்கு, ஆனால் மிளகாய் போட இல்லை. செத்தல் மிளகாய் போடாத தூள் இது. இது இப்படியே கடையில் தான் வேண்டி நான் இந்த தூள் பேக்கெட். இது நல்லா இருக்கும். நான் பச்சை மிளகாய் நிறைய போட்டபடியால் இந்த தூளை போட்டிருக்கிறேன். இது கொஞ்சமாக தனி செத்தல் மிளகாய் தூள். உங்களுக்கு இப்படி தனித்தனியாக தூள் போட விருப்பம் இல்லாட்டி ஜாழ்ப்பாணத்து கறி தூளில் கொஞ்சமாக போட்டிங்கள் என்றாலும் நல்லா இருக்கும். ஜாழ்ப்பாணத்து கறி தூள்லேயே எல்லாம் சேர்ந்துருக்கு தானே, பெருஞ்சீரகம், மிளகு, மல்லி, நெச்சீரகம் எல்லாம் அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கு இப்படி செய்திருக்கிறேன். உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நான் முதலே உறைஞ்சி வைக்கல, முதலே உறைஞ்சி வைக்க நிறம் மாறிடும், அதோட தண்ணியும் கூடுதலாக விடும் அந்த உருளைக்கிழங்கு. இதெல்லாம் அடுப்பில் இருக்கலாம். நான் உருளைக்கிழங்கை இப்போ உறைஞ்சி எடுத்தேன். உருளைக்கிழங்குல நிறைய தண்ணி தண்ணி இருக்கிறபடியாக உருளைக்கிழங்க முதலே போடக்கூடாது. இப்போ முதல் போட்ட மிரக்கறி எல்லாம் எண்ணெயில் வதங்கி நாங்கள் போட்ட தூள்களோடு எல்லாம் நல்லா சேர்ந்து வந்த பிறகு இந்த உருளைக்கிழங்கை போட்டால் உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியை மற்ற மிரக்கறி இழுக்கும், உருளைக்கிழங்கும் வெந்து வரும். உருளைக்கிழங்கு வெந்து வாரத்துக்கு கன நேரம் செல்லாது வேகிறதுக்கு. இப்போ நல்ல பதமாக வரும் உருளைக்கிழங்கு. நீங்கள் கடைசியில் போட்டு அடுப்பு ஒரு மிதமான சூட்டில் வச்சு செய்ய வேணும். இப்பளவு உருளைக்கிழங்கும் நல்லா அவிஞ்சு வந்துட்டது. மிரக்கறி போட்ட மிரக்கறிகளும் எல்லாம் அவிஞ்சு வந்துட்டது. அடுப்பு மிதமான சூட்டில் வச்சுத்தான் செய்ய வேணும், பொறுமையாக செய்ய வேணும். லீட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் நான், லீட்ஸை போட்டிருக்கிறேன். லீட்ஸ் எப்பவும் கடைசியாக தான் போட வேணும். முதலே போட்டால் லீட்ஸ் குமைஞ்சு போயிடும். லீட்ஸ் அவிகிறதுக்கு கன நேரம் செல்லாது. கருகப்பில் போட்டிருக்கிறேன். இதோட தக்காளி பழ சோஸ் அந்த செய்த மரக்கறியில் கொஞ்சம் கறியாக தட்டிட்டு நடுவில் தக்காளி பழ சோஸ் விட்டேன். அதையும் சேர்த்து இதன் கிளறிட்டு அதை இறக்கி வச்சுட்டேன்.
இப்போ இந்த டோஸ்ட் பண்ணின பானுக்கு கொஞ்சமாக தக்காளி பழ சோஸ், ரெண்டு துண்டில் எல்லா இடமும் ஈவினாக பூசிக்கிட்டு, இதுக்கு மேலே முதலே சமைச்சு வச்சிருக்கிற மிரக்கறி கிளவிய வைக்கிறேன். ரெண்டு துண்டிலும் வச்சுட்டு இதை மூடுறேன். இப்படியே வெட்டி நீங்கள் என்ன இப்படி இருக்கும் மற்றதையும் வெட்டி காட்டுறேன். வீட்டில் இருக்கிற மரக்கறிகளை வச்சு இப்படி ஒரு சுவையான சாண்ட்விச் செய்யலாம். நல்லா இருக்கும். இது தனியாக காலை சாப்பாட்டுக்கு தான் சாப்பிட வேணுமெண்டு இல்லை, மத்தியானத்துக்கும் இதை சாப்பிடலாம். மரக்கறியெல்லாம் நிறைய சேர்றபடியாக இது நல்ல ஒரு நிறைவான சாப்பாடு தான். காலை சாப்பாட்டுக்கு தான் நான் இதை செய்திருக்கிறேன். நல்லா இருக்கும். இந்த வீட்டில் என்னென்ன மரக்கறி இருக்கோ அதை போட்டே நாங்கள் செய்யலாம். எனக்க மரக்கறிகள் போட வேணுமென்று சொல்லி இல்லை. எங்களுக்கு என்னென்ன இருக்கிறோம் அதை வச்சு நல்ல ஒரு சுவையான சாண்ட்விச் செய்யலாம் வீட்டிலேயே. இதுவெல்லாம் இங்கே எங்களுக்கு சீவட்டின பானம் கூடுதலாக கிடைக்கும். ஆனால் சிறுலங்காவிலையும் இப்போ வட்டின பான் கிடைக்கும். ஸோ இப்படி ஈஸியாக செய்யலாம். தக்காளி பழ சோஸுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி பழத்தையும் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்கும். தக்காளி பழ சோஸ் இல்லாட்டியும் இது நல்லா தான் இருக்கு. நீங்கள் சாண்ட்விச் சுவையாக நீங்களும் செஞ்சுட்டா இருக்கும். இது நல்லா இருக்கும். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நான் இதோட சேர்த்து குடிக்கிறதுக்கு பிளாக் காஃபி போட்டிருக்கிறேன். நல்லா இருக்குது. இப்படி சுவையாக நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இவ்வளவு நேரமும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சுவையான சாப்பாட்டோட சந்திப்போம்.